நீங்க உற்சாகமா இருந்தா எல்லாமே உற்சாகமா இருக்க மாதிரி தெரியும், நீங்கள் மந்தமா இருந்தா எல்லாமே மந்தமா இருக்க மாதிரி தெரியும். நீங்கள் உங்களுக்கு தேவையானதை உருவாக்கி பார்க்கிறீர்கள். இவன் மனவியல் வல்லுநர்கள் ரொம்ப தெளிவா சொல்றார்கள், நம்மை சுற்றி 100 விஷயங்கள் நடைபெறுமானால் வெறும் 2 விஷயங்களை மட்டும்தான் நாம் பதிவு செய்கின்றோம், நாம் அனுபவிக்கின்றோம். அந்த 2 விஷயங்களும் நமக்கு தேவையானதை மட்டும்தான் எடுத்து அனுபவித்து பதிவு செய்து வைத்துக் கொள்கின்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களை சுற்றி 100 விஷயங்கள் நடந்தாலும் 2 விஷயங்களை மட்டும்தான், அதுவும் உங்களுக்கு பிடித்த 2 விஷயங்களை மட்டும்தான் எடுத்து பதிவு செய்து வைத்துக் கொள்கிறீர்கள். அப்ப என்ன அர்த்தம்னா, உண்மையில் உங்களுடைய அனுபவங்கள் நீங்க நினைக்கிற எல்லாமே சத்தியமல்ல, உங்களுக்கு தேவையானது. ஆழ்ந்த இந்த 2 வார்த்தைகளை புரிந்து கொள்ளுங்கள். அதாவது தர்க்க சத்தியம், இருப்பு சத்தியம். தர்க்க சத்தியம்னா என்னன்னா நமக்கு தேவையானதை பார்ப்பது, இருப்பு சத்தியம்னா இருப்பதை உணர்வது. பல நேரத்தில் நமக்கு தேவையானதை நாம் வெளிப்படுத்தி பார்க்கின்றோம், சமூகமாகட்டும், மக்களாகட்டும், உணர்வுகளாகட்டும், நிகழ்வுகளாகட்டும், நமக்கு தேவையானதை வெளிப்படுத்தி பார்த்து கொள்வது. மக்கள் கூட நீங்க நல்லா பார்க்கலாம், நாம மற்றவர்களை பற்றி வைத்திருக்கின்ற கருத்துக்கள் கூட நமக்கு தேவையானதை வெளிப்படுத்தி பார்த்து கொள்வது, நமக்கு என்ன வேணுமோ அதை வெளிப்படுத்தி அதை அவர்கள் மீது திணித்து பார்த்து கொள்வது. ஆழ்ந்து நமக்குள் திரும்பி பார்த்தோமானால் நம்முடைய தர்க்க சத்தியங்கள், தர்க்க சத்தியம்னா நம்ம லாஜிக்கு ஏற்றார் போல, நம்ம லாஜிக்கு தேவைப்படுறார் போல இருப்பை வளைத்து பிணைத்து பார்த்து கொள்வது. பல உதாரணங்களை சொல்லலாம், எப்படியெல்லாம் நம்மால் எந்த ஒரு விஷயத்தையும் மாற்றவும் திரித்து கொள்ளவும் முடியும் அப்படிங்கிறது. திரித்து கொள்வதற்கும் மாற்றிக்கொள்வதற்கும் மிகப்பெரிய யுத்திகளை தெரிந்து வைத்திருக்கின்ற பொருள் உங்கள் மனம். அதனால நாம் எப்படி எதை ஏற்றுக்கொண்டாலும், எப்படி எதை பார்த்தாலும், நாம் கர்மமாக சம்ஸ்காரமாக எதை வைத்திருக்கிறோமோ அதை வைத்துத்தான் உலகை பார்ப்போம். ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, யாரை வேணா நீங்க கேளுங்க உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு. என் வாழ்க்கையே துக்கம் சாமி, என்ன மாதிரி கஷ்டப்பட்டவங்க இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க, என் எதிரி கூட என்ன மாதிரி கஷ்டப்படக்கூடாது. நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு மன அமைப்பு, யாரை வேணும்னாலும் அவங்க வாழ்க்கையை பத்தி ஒரு அறிமுகம் சொல்ல சொன்னா இதான் முதல் வார்த்தைகளா இருக்கும். ஒரு பெரிய கொடுமை என்னன்னா, எப்ப நீங்க உங்கள் வாழ்க்கையே துக்கமயம்னு நம்ப ஆரம்பிச்சிட்டீங்களோ அப்போ உங்க வாழ்க்கையில நடக்கிற துக்ககரமான நிகழ்ச்சிகளுக்காகவே காத்திருப்பீர்கள். 10 நல்லது நடக்கும், 2 கெட்டது நடக்கும், ஆனா இந்த 10 நல்லதையும் நினைக்கவோ பார்க்கவோ மாட்டீர்கள். அந்த துக்கங்களை மட்டும் அதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பீங்க. ஒரு துக்கம் நடந்ததுன்னா உடனே மனசு சொல்லுவீங்க, நான் முதலியே சொன்னல வாழ்க்கையே துக்கம் பார். உங்கள் முடிவுக்கு சாதகமான கருத்துக்களை ஏற்று கோற்றுக்கொள்வீர்கள். ஆர்கியூமெண்ட்டை கேட்டுட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறது இல்ல, ஜட்ஜ்மெண்ட்டை ரெடி பண்ணிட்டு அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஆர்கியூமெண்ட் கலெக்ட் பண்றது. பல நேரத்திலே நாம் வாழ்க்கையிலே ஜட்ஜ்மெண்ட்டை ரெடி பண்ணிடுவோம் வேக வேகமா, அதை சப்போர்ட் பண்றதுக்கு ஆர்கியூமெண்ட் கலெக்ட் பண்ணுவோம். உறவுகளாகட்டும் நிகழ்வுகளாகட்டும், அதுதான் நாம் ப்ரொஜெக்ட் பண்ண விரும்புறத உருவாக்கி பார்க்கறது, இதுதான் கர்மம்னு.